அத்தியாயம் லுக்மான். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 34. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் மீம். இவை ஞானம் செறிந்த வேதத்தின் வசனங்களாகும். இது நற்செயல் புரிபவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் திகழ்கின்றது. அவர்களோ தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள், ஜகாத்தை கொடுக்கிறார்கள், மேலும் மறுமையை உறுதியாக நம்புகின்றார்கள். இத்தகையவர்கள்தான் தங்கள் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருக்கிறார்கள், மேலும் இவர்கள்தான் வெற்றி பெறுபவர்கள். மனிதர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள். மனமயக்கத்தை ஏற்படுத்தும் செய்திகளை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். அவர்கள் எவ்வித அறிவுமின்றி மக்களை அல்லாஹுவின் வழியை விட்டு பிறழச் செய்வதற்காகவும், அந்த வழியில் வருமாறு விடுக்கப்படும் அழைப்பினை ஏளனம் செய்வதற்காகவும் தான். இத்தகையோருக்கு இழிவுபடுத்தும் வேதனை உள்ளது. அவனிடம் நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுடைய காதுகளில் மந்தம் ஏற்பட்டிருப்பது போன்றும், அவற்றை அவன் கேளாதது போன்றும் தற்பெருமையுடன் முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். எனவே துன்புறுத்தும் வேதனை குறித்து அவனுக்கு நற்செய்தி கூறிவிடும். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அருள் நிறைந்த சுவனத்தோப்புகள் உள்ளன. அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் இது அல்லாஹுவின் வலுவான வாக்குறுதியாகும். அவன் வலிமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். அவன் உங்கள் பார்வையில் படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி வானங்களை படைத்துள்ளான். மேலும் அவன் மலைகளை பூமியில் ஊன்றியுள்ளான், அது உங்களோடு சேர்ந்து சரிந்துவிடக்கூடாது என்பதற்காக. மேலும் எல்லாவிதமான பிராணிகளையும் பூமியில் பரவச் செய்திருக்கின்றான். மேலும் வானிலிருந்து மழை பொழிய வைத்து பூமியில் விதவிதமான பயன்மிகு தாவரங்களை முளைக்கச் செய்தான். இவை யாவும் அல்லாஹுவின் படைப்புகள். இனி அவனை விடுத்து மற்றவர்கள் என்ன படைத்துள்ளனர் என்பதை எனக்கு காட்டுங்கள். உண்மை யாதெனில், அக்கிரமக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். நாம் லுக்மானுக்கு ஞானத்தை வழங்கியிருந்தோம். நீர் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவீராக. யாரேனும் நன்றி செலுத்தினால் அவர் செலுத்தும் நன்றி அவருக்கே பயனளிக்கும். யாரேனும் நன்றி கொன்றால் உண்மையில் அல்லாஹு தேவைகள் அற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான். மேலும் லுக்மான் தம் மகனுக்கு அறிவுரை நல்கிய போது கூறியதை நினைவு கூறுங்கள். என் அன்பு மகனே, நீ இறைவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதே. உண்மையில் இறைவனுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அக்கிரமமாகும். மேலும் பெற்றோர் நலன் பேண வேண்டுமென்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள். மேலும் அவன் பால்குடி மறக்க 2 ஆண்டுகள் பிடித்தன. இதனால்தான் நாம் அவனுக்கு அறிவுரை கூறினோம். எனக்கு நன்றி செலுத்து. மேலும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. என் பக்கமே நீ திரும்பி வர வேண்டியுள்ளது. ஆனால் எதனை நீ அறிய மாட்டாயோ அதனை என்னோடு நீ இணை கற்பிக்க வேண்டுமென்று அவர்கள் இருவரும் உன்னை நிர்பந்தித்தால் அவர்களுடைய பேச்சை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே. இவ்வுலகில் அவர்களுடன் நல்ல முறையில் நீ நடந்து கொள். மேலும் யார் என் பக்கம் மீண்டுள்ளாரோ அவருடைய வழியை நீ பின்பற்று. பிறகு நீங்கள் அனைவரும் என் பக்கமே திரும்ப வேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து விடுவேன். மேலும் லுக்மான் கூறினார், என் அருமை மகனே, ஏதேனும் ஒரு பொருள் கடுகளவு இருந்தாலும் சரி, மேலும் அது ஏதேனும் ஒரு பாறையில் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் எங்கு மறைந்திருப்பினும் சரி, அல்லாஹ் அதனை வெளிப்படுத்துவான். அவன் நுண்மையானவனும் எல்லாம் தெரிந்தவனுமாவான். என் அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டு. மேலும் நன்மை புரியும்படி ஏவு, தீமையை தடு. மேலும்
எந்த துன்பம் உனக்கு நேர்ந்தாலும் அதனை பொறுத்துக்கொள். நிச்சயம் இவையெல்லாம் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ள விஷயங்களாகும். மேலும் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேசாதே. பூமியில் செருக்காய் நடக்காதே. அகந்தையும் ஆணவமும் கொண்ட எவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. உனது நடையில் மிதமான நிலையை மேற்கொள். உன்னுடைய குரலை சற்று தாழ்த்திக்கொள். திண்ணமாக அனைத்து குரல்களிலும் மிகவும் அருவருப்பானது கழுதைகளின் குரலாகும். நீங்கள் பார்க்கவில்லையா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான். மேலும் வெளிப்படையான மற்றும் மறைவான தன்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு அவன் நிறைவாக்கி தந்துள்ளான். இவ்வாறிருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாஹுவை குறித்து தர்க்கம் செய்கின்றார்கள். எவ்வித ஞானமும் வழிகாட்டலும் அல்லது ஒளிதரும் வேதமும் அவர்களிடம் இல்லாமலேயே அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், இல்லை, எங்கள் மூதாதையர்களை எவ்வழியில் கண்டோமோ அவ்வழியையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் பக்கம் ஷைத்தான் அவர்களை அழைத்து கொண்டிருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள்? மேலும் எவர் தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கிக் கொண்டு தன்னை முற்றிலுமாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்தாரோ அவர் உண்மையில் நம்பகமான உறுதியானதொரு பிடிமானத்தை இறுக பிடித்து கொண்டவராவார். மேலும் அனைத்து விவகாரங்களுடையவும் இறுதி முடிவு அல்லாஹ்விடமே உள்ளது. இனி யாரேனும் நிராகரித்தால் அவனுடைய நிராகரிப்பு உம்மை கவலையில் ஆழ்த்திட வேண்டாம். எம்மிடமே அவர்கள் திரும்பி வரவேண்டியுள்ளது. அப்போது அவர்கள் என்ன செய்துவிட்டு வந்துள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் அறிவித்து விடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் இரகசியங்களை அறிந்தவனாக இருக்கின்றான். சொற்ப காலம் உலகில் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு நாம் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு கடினமான ஒரு வேதனையின் பக்கம் அவர்களை நிர்பந்தமாக இழுத்து கொண்டு வருவோம். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் இவர்களிடம் கேட்டால், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுதான் என்று கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே என்று நீர் கூறும். ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரித்தானவை. திண்ணமாக அல்லாஹு தேவைகள் அற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனுமாவான். பூமியிலுள்ள மரங்கள் அனைத்தும் எழுதுகோள்களானாலும் கடல் முழுவதும் மெய்யாகிவிட்டாலும் அதற்கு மேல் இன்னும் 7 கடல்களின் மெய் அழித்து உதவினாலும் கூட அல்லாஹுவின் வாக்குகள் எழுதி தீர்ந்து போக மாட்டா. திண்ணமாக அல்லாஹு வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாவான். மனிதர்களாகிய உங்களை படைப்பதும் பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதும் அவனை பொறுத்து. ஒரே ஓர் உயிரை படைத்து பின்னர் உயிர் கொடுத்து எழுப்புவது போன்றதேயாகும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் காணவில்லையா? அல்லாஹுதான் இரவை பகலில் கோர்த்து கொண்டு வருகின்றான், பகலை இரவில் கோர்த்து கொண்டு வருகின்றான். மேலும் அவன் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்துள்ளான். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மேலும் நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் நன்கு புரிந்தவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா? இவற்றுக்கு காரணம் அல்லாஹுதான் சத்தியமானவன் என்பதும், அவனைத் தவிர இவர்கள் வணங்குபவை அனைத்தும் அசத்தியமானவை என்பதும். மேலும் அல்லாஹுவே உயர்ந்தவனாகவும் மேலானவனாகவும் இருக்கின்றான் என்பதுமேயாகும். நீங்கள் காணவில்லையா? அல்லாஹுவின் அருளினால் கப்பல் கடலில் செல்கின்றது. அவன் தன்னுடைய சான்றுகளில் சிலவற்றை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. மேலும் பொறுமையாளராகவும் நன்றி செலுத்துபவராகவும் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் அநேக சான்றுகள் உள்ளன. மேலும் கடலில் மலைகளைப் போன்ற அலை இவர்களை சூழ்ந்து கொண்டால் இவர்கள் தங்கள் தீனை மார்க்கத்தை அல்லாஹுவுக்கே முற்றிலும் உரித்தாக்கியவர்களாய் அவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள். பின்னர்
அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் போது அவர்களில் சிலர் மிதமான போக்கை கை கொள்கின்றனர். வேறு யாரும் நம்முடைய சான்றுகளை மறுப்பதில்லை. பெரும் துரோகிகளையும் முற்றிலும் நன்றி கெட்டவர்களையும் தவிர. மனிதர்களே, உங்கள் அதிபதியின் கோபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு நாளை குறித்து அஞ்சுங்கள். அன்று எந்த தந்தையும் தன் மகனுக்காக எவ்வித உதவியும் செய்ய முடியாது. மேலும் எந்த மகனும் தன் தந்தைக்காக எவ்வித உதவியும் செய்ய முடியாது. நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. எனவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திட வேண்டாம். மேலும் ஏமாற்றுக்காரனும் அல்லாஹுவின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இறுதி தீர்ப்புக்குரிய அந்த வேளையை பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே உள்ளது. அவனே மழையை பொழிவிக்கின்றான். அன்னையரின் கருவறைகளில் வளர்ந்து கொண்டிருப்பவை என்ன என்பதையும் அவனே அறிவான். எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்கப் போகின்றான் என்பதை அறிவதில்லை. தான் எந்த பூமியில் மரணமடைவோம் என்பதும் எந்த மனிதருக்கும் தெரியாது. திண்ணமாக அல்லாஹுதான் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான்.